ஈசாக்கை பரிசீலிப்பதற்காக எழுந்து செல்கிறார். அந்த ஈசாக்கை ஆபிரகாமும் ஈசாக்கும் அங்கே மலையின் மேல் ஏறி செல்கிறார்கள். முதலாவது பாடமாக வாசிக்க கேட்ட ஆதியாகமம் 22:5 பார்ப்போமானால் ஆபிரகாம் ஈசாக்கு வேலைக்காரர் மூன்று பேரும் அங்கே செல்கிறார்கள். அங்கே 22:5 பார்க்கும் பொழுது அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள். அந்த மலையின் மீது ஏறி ஈசாக்கை பரிசீலிப்பதற்கு முன்னதாக எல்லாரும் ஒன்றா வர்றாங்க. ஆபிரகாம் ஈசாக்கு வேலைக்காரர்கள் எல்லாம் வர்றாங்க. அந்த மலையில ஏறதுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க, அவர் ஏறி வந்த கழுதை அவர் வேலைக்காரனா மலையின் அடிவாரத்தில் நிறுத்திவிட்டு ஆபிரகாமும் ஈசாக்கும் மேலே செல்கிறார்கள். எதற்காக செல்கிறார்கள், ஈசாக்கு பலி செலுத்தார். ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்கிறான், 22:5 என் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையானாலும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம். நீங்க இங்க காத்துருங்க, நான் அங்க மேல போய் என் மகனை பரிசீலித்து நான் திரும்பி வருவேன் சொல்றேன். என்ன சொல்ற, நீங்க காத்துருங்க, நாங்க போய் ஆண்டவரை தொழுது கொண்டு பலி செலுத்தி விட்டு திரும்பி வருவோம். ஆண்டவர் என்னுடைய மகனை பலி செலுத்த சொன்னாலும் அவனை எடுத்துக்கொள்ள மாட்டார், எனக்கு அவனை கொடுப்பார். ஏன் கொடுப்பார், என்ன சொல்லியிருக்காரு, உன்னை பெரிய ஜாதியாகவே உன் சந்ததிக்கின்ற தேசத்தை கொடுப்பேன் சொல்லிட்டாரு. எனவே ஈசாக்கை அவர் என்ன செய்ய மாட்டார், பலி செலுத்துவதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அதுதான் விசுவாசம். ஆண்டவர் இவ்வளவு விசுவாசமா இருக்காரு, இவ்வளவு விசுவாசமா ஆபிரகாம் இருக்காரு, பலி செலுத்தி விட்டு திருப்பி வருவோம்னு சொல்லிட்டாரு என்று சொல்லி அந்த மகன் கத்தியை போகும் பொழுது பிள்ளையாண்டார் மீது கையை போடாதே என்று சொல்லி அந்த ஆபிரகாமை ஈசாக்கை கீழே அனுப்புகிறார். பெரிய சாதனை, தேவன் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எப்பொழுது நாம் விசுவாசிக்கும் மார்க்கு 9:17 இன்னொரு காரியத்தை பார்ப்போமானால் மார்க்கு 9:23 ஊமையான ஆவி பிடித்த தன்னுடைய மகனை ஒருவர் இயேசுவரும் கொண்டு வருகிறார். என்னுடைய மகனுக்கு ஊமையான ஆவி பிடித்திருக்கிறது, அவனுக்கு சுகத்தை தாருங்கள் என்று சொன்னது ஆண்டவர் என்ன சொல்கிறார், 23:23 மார்க்கு 9:23 நீ விசுவாசிக்க கூடுமானால், உனக்கு விசுவாசம் இருந்தால் ஆமாம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் நீ உன் மகனை சுகப்படுத்துறதுக்காக என்கிட்ட கூட்டு வரல, நான் ஒரு மந்திரவாதி அல்ல, நான் ஒரு மருத்துவர் அல்ல, உனக்கு விசுவாசம் இருந்தால் உன் மகன் என்ன செய்வான் என்று விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த முறைகளிலே சொல்வதை பார்க்கலாம். கியூபா நாட்டிலே ஒரு கிறிஸ்தவன் உண்மை கிறிஸ்தவனாக பார்க்கிறான். பயந்து அவர் பெயர்த்தின்படி ஆங்கிலேயன் குடியேற்றத்தின்படி ஒரு அமெரிக்க நாட்டை சேர்ந்தவனாக இருந்தார். ஆனால் அவன் மீது ஒரு ராஜ துரோகம் குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் அவன் அந்த குற்றம் செய்யவில்லை. அந்த குற்றத்திற்கு தண்டனை என்னவென்றால் அவனுக்கு மரண தண்டனை. எனவே அவன் பிறப்பின்படி ஆங்கிலேயனாக இருந்தபடினாலும் குடியேற்றத்தின்படி ஒரு அமெரிக்கனாக இருந்தபடினால் அமெரிக்க தூதரும் இங்கிலாந்து தூதரும் இவனுக்காக கொண்டாடினார். இவன் எந்த குற்றத்தை செய்ய நிரபராதி அவன் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி கியூபா மாற்ற ஆசிரியர்களை கேட்டுக்கொண்டார். ஆனால் அந்த அவர்கள் சொன்ன வேண்டுதல்கள் கேட்கப்பட்டன. கடைசியாக அவர்கள் மரண தண்டனை நீக்கப்பட்டது. ஆனால் அவன் என்ன சொல்றான், ரெண்டு நாட்டு தூதர்களும் எனக்காக பேசி விடுதலை செய்யாவிட்டாலும் ஆண்டவர் என்னை என்ன செய்வார், உதவிடுவார் என்று விசுவாசித்தார். மனிதனால் கூடாதவர்தான், அமெரிக்க தூதரால் கூடாதவர்கள்தான், இங்கிலாந்து தூதரால் கூடாதவர்கள்தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசித்தார். அந்த மரண தண்டனை விதிக்கக்கூடிய கடைசி நாள் வந்தது, அந்த நேரம் வந்தது. அவனுக்கு மரத்திலே கட்டி வைத்தார்கள். எதிரிலே ஒரு பொது சேவர்கள் துப்பாக்கியை ஏற்றி கொண்டு அவன் சுடுவதற்காக ஆயத்தமாக இருக்கிறான். அங்கு இருக்கக்கூடிய அந்த கமாண்டுக்காக காத்து கொண்டிருக்கிறான்.
அந்த வேளையில ரெண்டு நான்கு தூதர்களும் அமெரிக்க தூதரும் இங்கிலாந்து தூதரும் ரெண்டு நான்கு கொடிகளை கொண்டு அவன் மீது போட்டனர். அமெரிக்க கொடியையும் இங்கிலாந்து கொடியையும் மரத்திலே கட்டியிருந்த அந்த மனிதன் மீது போர்த்தி விட்டார். உடனே சுடுவதை கொடியின் சுடுவதை அது நாட்டு துரோகம் என்று சொல்லி அவரை சுடுவதை நிறுத்தி விட்டார்கள். தன் மரண தன்னை நேரம் கடந்து விட்டதை அவன் அவர் விசுவாசம் மனிதனால் கூடாதான் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி ஆண்களுடைய கருத்தை விசுவாசிப்பவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி நான் சமூக வாழ்க்கையில் கூட நமது தனிப்பட்ட வாழ்க்கையிலே நமது குடும்ப வாழ்க்கையிலே நமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நம்முடைய திருச்சபையின் வாழ்க்கையிலே விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம்